மாம்பழம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாம்பழத்தை வச்சு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தர மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு மேங்கோ ஜூஸ் செய்ய போகிறோம். நீங்களும் இந்த மாம்பழ சீசனில் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு இது கூட சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து கருப்பு எள் மாதிரி இருக்கும், எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கருப்பாக சின்ன சின்ன விதைகளாக தான் இருக்கும். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இது ஊறின பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே ஜெல்லி மாதிரி வந்துருங்க. நம்ம ஃபாலுதாலாம் சாப்பிட்டோன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக கருப்பாக விதைகள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த சப்ஜா சீட் தான். இந்த சப்ஜா சீட் ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. இந்த சம்மர் டைம்லலாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நான் பாதாம் பிசின்னு எடுத்திருக்கேன். இதுவுமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கல்கண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட வந்துட்டு கலர் வந்துட்டு கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 1 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இது ஊறி நல்லா ஜல்லி மாதிரி வரும். அடுத்து ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 மாம்பழத்தை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாம்பழ துண்டெல்லாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்க மாம்பழம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இது கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாம்பழம் ஜூஸ் ரொம்ப இனிப்பாக இருக்கிறத விட அது கூட கொஞ்சம் புளிப்பு இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அரைமூடி எலுமிச்சைப்பழ சாறு இதோடு சேர்த்துக்கிறேன். இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இது வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போது இந்த மாதிரி இருந்தால் ஜூஸ்க்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதை கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கலாம். அதனால் இது கூட நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஜூஸ் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சா அந்த சப்ஜா சீட் பாதாம் பிசின் ரெண்டுமே நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். பாதாம் பிசின் பாருங்கள் ஊறின பிறகு இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வந்துடும். ஜிகர்தண்டெல்லாம் சாப்பிடும்போது அதில் ஜல்லி மாதிரி ஒன்று சேர்த்துவாங்க, அது வந்து இந்த பாதாம் பிசின் தான். அடுத்து இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச சப்ஜா, 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக கட் பண்ண மாம்பழ துண்டு சேர்த்துக்கோங்க. 1-2 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த மாம்பழ ஜூஸை இதோடு சேர்த்துடுங்க. வெறும் பழத்தை ஜூஸாக போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சப்ஜா சீட் பாதாம் பிசின்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். இப்போ இது கூட டாப்பிங்காக நம்ம ஊற வச்ச சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண மாம்பழமும் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான மாங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.